எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். பொத்துவிலிருந்து போலிக்கண்டு வரைக்கான நடி பவனி ஒத்துழைப்பு வழங்குமாறு ரிசாத் கோரிக்கை. பொத்துவிலிருந்து போலிக்கண்டி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தமிழ் கட்சிகளின் நடைபவனிக்கு முஸ்லிம்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற அகில கிழக்கு மக்கள் காங்கிரஸ் தலைவரும் வண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாளை 3ஆம் தேதி முதல் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ள ஆர்ப்பாட்டம் தொடர்பில் அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், நில ஆக்கிரமிப்பு, திட்டமிட்ட குடியேற்றம், தொல்பொருள் என்ற போர்வையில் தமிழ் முஸ்லிம் சமூகங்களின் பூர்வீக வாழிடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த பேரினவாத அழுத்தங்களுக்கு அடிபணியும் அரசின் போக்குகள் மற்றும் ஜனாசா எரிப்பு என்பவற்றை கண்டித்து இந்த கண்டன நடைபவனி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் என்ற வகையில் முஸ்லிம் சமூகமும் இன்று பல நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றது. எனவே எமது சகோதர சமூகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நடைபவனிக்கு முஸ்லிம் சமூகமும் தமது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் சீன ஆதரவு கொள்கைகளை பின்பற்றுகின்றது. எதிர்கட்சி குற்றச்சாட்டு. அரசாங்கம் சீன ஆதரவு கொள்கைகளை பின்பற்றி வருவதாக எதிர்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. சீன ஆதரவு கொள்கைகளை அமல்படுத்துவதன் மூலம் இந்தியாவுடனான உறவுகளை அரசாங்கம் காயப்படுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கெரிகெல்ல குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் சீனாவை மையப்படுத்திய கொள்கையில் அமல்படுத்தப்பட்டதாகவும் அதுவே தற்போதைய அரசாங்கமும் பின்பற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எல்லையற்ற அடிப்படையில் அபிவிருத்தி பணிகளுக்கு சீனாவுடன் அரசாங்கம் தொடர்பு பேணி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு நாடுகளும் பரஸ்பர அடிப்படையில் ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டியது அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இலங்கையின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால் அது பாதுகாப்பு விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆபத்து நிலைமைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோவிட் தொடர்பான ஆபத்து நிலைமைகளை அரசாங்கம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் டாக்டர் ஹரிதாலத் கே இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மிகவும் துரதிருஷ்டவசமாக இலங்கையில் கோவிட் தொற்றுக்கு இளம் மருத்துவர் ஒருவர் இன்றைய தினம் பலியாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். டாக்டர் கயான் போன்றவர்கள் மற்றும் ஏனைய மரணங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆபத்து நிலைமைகள் காதுகளினால் கேட்பதனை விடவும் கண்களினால் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவும் மக்களுக்கு ஆபத்து நிலைமைகள் சரியான முறையில் எடுத்துரைக்கப்பட வேண்டியது அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக நாடுகளில் சுகாதார தரப்பினரை சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் இலங்கையில் ஒப்பீட்டளவில் மரணங்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டுள்ளது என்ற போதிலும் டாக்டர் கயானின் மரணம் சுகாதார பிரிவினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நோய் தொற்று பரவுகையை கட்டுப்படுத்துவதற்கான ஆற்றல்கள் எம்மிடம் இருந்த போதிலும் வெறுமனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதால் அதனை செய்ய முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களுக்கு ஆபத்து நிலைமைகள் பற்றிய உண்மைகளை அதிகாரிகள் வெளிப்படுத்த வேண்டியது மிகவும் இன்றியமையாதது எனவும் இதன் மூலமே மக்களின் பூரண ஒத்துழைப்பினை பெற்றுக்கொண்டு குபிட்டை கட்டுப்படுத்த முடியும் எனவும் டாக்டர் ஹரிதாலத் கே சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசனுடன் முறுகளில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா இராணுவம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசனுக்கும் அம்பாறையில் இராணுவத்தினருக்கும் இடையே இன்று பிற்பகல் தம்புளுவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் முருகநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கையில் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள மக்களை சந்திக்க சென்ற வேளை சோதனை சாவடியில் நின்ற இராணுவத்தினர் தவராசா கலையரசன் நாடாளுமன்ற உறுப்பினரது வாகனத்தை சூழ்ந்து தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளனர். பிரதான வீதியில் வாகனத்தை நிறுத்தி அவமதிக்கும் நோக்கோடு வாகனத்திலிருந்து இறங்குமாறு சப்தமிட்டனர். இதனைத் தொடர்ந்து வாகனத்தை சோதனையிட்ட போது முருகநிலை ஏற்பட்டுள்ளது. நாளைய பேரணிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பதாதைகள் துணிகள் ஏதும் உள்ளதாக என்றும் திருக்கோவில் பிரதேசத்திற்கு செல்ல முடியாது என இராணுவத்தினர் கூறிய வேளை முருகநிலை தோன்றியது என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒருவருக்கு இராணுவத்தினர் எவ்வாறான அராஜக போக்கினை காட்டுகின்றனர் என்றால் சாமானிய மனிதனுக்கு எவ்வாறான நெருக்கடியினை கொடுக்கும் என்பதனை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுதந்திர தினத்தில் சிங்களத்தில் மட்டுமே தேசிய கீதம் என்பது தமிழரை இரண்டாம் தர குடிகளாக மாற்றும் திட்டமே சரவண பவன். இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வில் நாட்டின் தேசிய கீதம் சிங்கள மொழியில் மட்டுமே பாடப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரத்ன கூறியிருப்பதை தமிழர்களை இரண்டாம் தர குடிகளாக மாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே நோக்க முடியும். இது இனங்களுக்கிடையே ஒருபோதும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது என தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும்
இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தருமான ஈசரவணபவன் அவர் இன்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரத்னவின் கருத்து மீண்டும் ஒரு இனரீதியான சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இனங்களுக்கிடையே ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இரு சமூகங்களை சேர்ந்த மக்களிடையே உள்ள இடைவெளியை மேலும் விரிசலடைய செய்து அரசியல் லாபம் தேடுவதில் கோட்டாபய ராஜபக்ச நிர்வாகம் முனைப்புடன் செயல்படுகின்றமை தெரிகின்றது. தற்போதைய அரசின் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுதோ தமிழர்கள் தேசிய கீதம் பாடக்கூடாது என்று அவர்கள் சட்டம் இயற்றினாலும் ஆச்சரியப்பட முடியாத நிலைமை இருக்கின்றது. தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் நியமிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தனது பரிந்துரையில் சிங்கள மற்றும் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடப்படுவதை ஊக்குவித்திருந்தது. தேசிய கீதம் இசைப்பதென்பது ஒரு நாட்டின் பிற தேசிய அடையாளங்களைப் போலவே நாட்டிலும் அதன் சமூகத்திலும் அதன் மக்களிடமும் பொதிந்துள்ள பாரம்பரியம் வரலாறு மற்றும் அவை சார்ந்த நம்பிக்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு செயல்பாடாகும். பெரும்பான்மை இனத்தவர் சிறுபான்மையினரின் உறவுகளை மதித்து அவர்கள் நாட்டின் மேற்கொண்டுள்ள பற்றை ஊக்குவிக்கவும் அதற்கு இடமளிக்கும் வகையிலும் நடந்து கொள்ள வேண்டும். அதனால் ஏற்படும் நன்மைகள் தொடர்பாக பெருமைப்படவும் வேண்டும். அனைவருக்கும் புரியும் வகையில் அவரவர் மொழியில் தேசிய கீதத்தை இசைப்பதே ஒற்றுமையின் வெற்றி என நான் கருதுகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். அமைச்சர்களிடம் மைத்திரி வலியுறுத்தும். தீர்வுக்காகவும் நீதிக்காகவும் தமிழர்கள் ஜனநாயக வழியில் போராடினால் அந்த போராட்டத்தை எவரும் கொச்சைப்படுத்தக்கூடாது. தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வையும் பல்வேறு இன்னல்களினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதியையும் வழங்குவது ஆட்சியாளர்களின் கடமையாகும். அப்போதுதான் நாட்டில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு தமிழர்கள் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி எதை சாதிக்கப் போகின்றார்கள் என்று அமைச்சர்கள் சிலர் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த எமது ஆட்சியில் தமிழர்களின் மனதை நாம் வென்றிருந்தோம். அதேவேளை சர்வதேச சமூகத்தின் மனதையும் வென்று காட்டியிருந்தோம். ஆனால் இந்த ஆட்சியில் அவற்றை ஏன் சாதிக்க முடியாமல் உள்ளது என்பது தொடர்பில் அரசு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை விடுத்து இன முறுகலை மேலும் வலுவடைய செய்யும் விதத்திலும் சர்வதேச மட்டத்தில் நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையிலும் அரசில் உள்ள சிலர் கருத்துக்கள் வெளியிடுவதை உடன் நிறுத்த வேண்டும். இது தொடர்பில் ஜனாதிபதி பிரதமராகிய இருவரும் கவனம் செலுத்த வேண்டும். பிரச்சனைகளை ஏற்படுத்த முனைவோரை ஜனாதிபதியும் பிரதமரும் தூரத்தில் வைத்திருக்க வேண்டும். அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஆட்சியை திறம்பட முன்னெடுக்க முடியாது. இந்த அரசில் நாம் முக்கிய பங்காளி கட்சியாக இருக்கின்றோம். ஆனால் எமது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஓரம் கட்டுவதில் அரசில் உள்ள மேற்படி உறுப்பினர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்டு கொண்டு வருகின்றனர். அவர்கள் எமக்கும் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோருக்கும் இடையில் பிரச்சினைகளை ஏற்படுத்துவதில் குறியாக உள்ளனர். ஆனால் நாம் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் உரிய கௌரவத்தை வழங்கி வருகின்றோம். நாடுகின்ற நாலாபுறங்களிலிருந்தும் நெருக்குவாரங்களை சந்திக்க தொடங்கியுள்ளது. இதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க ஜனாதிபதி பிரதமராகிய இருவருக்கும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க நாம் தயார் எனவும், ஆனால் நாட்டின் முக்கிய கிடங்களை சர்வதேச நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க நாம் சம்மதிக்க மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.